எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் யுகாதிக்கு நம்ம ஒரு ஸ்வீட்டு, காரம், புளிப்பு, உப்பு போட்டு ஒரு பச்சடி பண்ணுவோம்ல, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்ல ஒரு பெரிய மாங்காய் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பாதி மாங்காய் போட்டால் போதுங்க. இது ரொம்ப பெருசாக இருக்குது. இதை நல்லா தோலை எடுத்துட்டு நல்லா துருகி வச்சுக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன்லேருந்து 5 டீஸ்பூன் மாங்காய் துருகி வச்சுட்டா போதும். தென் புது புளி வாங்கிக்கோங்க, 2 பச்சை மிளகாய். தென் வேப்பம்பூ நல்லா அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு, வெல்லம் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இது யூஸ்வலாக புது புளியில் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. புது புளியை நல்லா ஊற வைங்க. தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க வைங்க. அதை கொதிக்க வச்சுட்டு அதை எடுத்து அது ஆறின உடனே அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு அதில் வந்து அதில் வந்து இந்த வெல்லம் இருக்கு இல்லையாங்க, அதை போட்டுடுங்க. பச்சை மிளகாய் நல்லா அதை வந்து கீறிட்டு அதை போடுங்க. தென் உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க வைங்க. சரிங்களா, இப்போது நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதை நல்லா கொதிக்கட்டும். யூஸ்வலாக புது புளி வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் சம்டைம்ஸ் புளி தண்ணி வந்து வெறுமா சாப்பிட்டா நமக்கு டிசென்ட்ரி ஆகுது. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்தோன்னா அதில் அந்த மாங்காய் துருகி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வைங்கங்க. நல்லா 2 நிமிஷம் கொதித்த உடனே அதை கீழே இறக்கி வச்சுடுங்க. கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ நல்லா அந்த வேப்பம்பூ இருக்கு இல்லைங்க, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ கீழே இறக்கணுன்னு அந்த வேப்பம்பூவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த கசப்பு அவ்வளோவா தெரியவே தெரியாதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் இதை வந்து நல்லா வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. இதில் இனிப்புக்கு நம்ம வெல்லம் போட்டிருக்கோம், காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம், புளி போட்டிருக்கோம், கசப்புக்கு வேப்பம்பூ போட்டிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கிவ் யுவர் ஃபீட்பேக். ஹாப்பி யுகாதி டு ஆல்.